தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் கடம்பூர் ராஜ் தீவிர பிரச்சாரம். அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் கிராமத்தில் உள்ள அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் என அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக 100% வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வீடு வீடாக சென்று அதிமுகவுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு ஏதாவது சாக்குப்போக்கு தேடிக்கொண்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்று பயந்து ஏற்கனவே நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியது. மறுவரை வார்டு மறுவரை எல்லாம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து விட்டது. தேர்தல் ஆணையம் அரசிடம் சமர்ப்பித்ததை விட நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து நீதிமன்றம் சரிபார்த்து சரியான முறையில் வார்டுகள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்கள் வார்டு என்றால் பெண்களுக்கு, ஆதி திராவிட மக்களுக்கு என்றால் ஆதி திராவிட மக்களுக்கு, பொது வார்டு என்றால் பொது வார்டு என்று சொல்லி அனைத்து நிலைகளிலும் ஊராட்சியிலிருந்து பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்தில் உள்ள வார்டுகளிலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வரை, அதற்கடுத்து 5000 வார்டுகளிலிருந்து 5000, அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வரை, அதே போல் மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர்லிருந்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வரை, இப்படி ஊரகப்பகுதிகளுக்கு உண்டான அனைத்து வார்டுகளிலும் சரியான ஒதுக்கீடு, அதே போல் நகர்ப்புறங்களிலும் அனைத்து வார்டுகளிலும் சரியான மாநகராட்சி வரை, பேரூராட்சி தொடங்கி மாநகராட்சி வரை சரியான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை பார்த்தோம், சரிபார்த்தோம், சரியான அளவில் அந்த ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இனிமேல் தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்காமல் மக்களை சென்று சந்தியுங்கள் என்று சொல்லி அறிவுரை சொல்லி நீதிமன்றம் அனுப்பியது. அதற்கு பிறகு இன்றைக்கு களத்தில் பாருங்கள், களத்தில் கூட அவர்கள் மக்களை சந்திக்க வரவில்லை. அவர்கள் மக்கள் மீது நம்பிக்கை இல்லை, மக்களுக்கும் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இதனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சாக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு குடியுரிமை சட்டத்தை, குடியுரிமை சட்டம் என்பது இயற்றப்படுவது ஒரு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதில் நாடாளுமன்றத்திலே வாதிட வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதே போல் இங்கே தமிழகத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகின்றதால் அது அங்கே போராட வேண்டிய இடம் சட்டமன்றம். அதை விட்டுட்டு மக்களை தூண்டிவிட்டு மக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட சென்றால் அது மக்களை பாதிப்பதாக இருக்க எந்த செயலும் செய்யக்கூடாது. அதை நல்ல அரசியல் கட்சிகளாக இருந்தால் அதை செய்ய மாட்டார்கள். ஏன், இவர்களும் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நாங்கள் காவிரி பிரச்சனையில் நாங்கள் காவிரிக்கு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி 50 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். அந்த மாதிரி நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு மக்கள் உணர்வுகளை தூண்டி மக்களை காயப்படுத்துவதற்கு இவர் இது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்.